சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, உம்முடைய உதவியின்றி நாங்கள் யாதொன்றையும் தகுந்த முறையில் செய்ய திராணியற்றவர்கள். பால் தினக்கரனையும் விஜயா இவாஞ்சலனையும் உம்முடைய பரிசுத்த பராமரிப்பின்படி இங்கே நீர் அழைத்து வந்திருக்கின்றீர். ஆதலால் இவர்கள் இருவரும் உம்முன் திருமண ஒப்பந்தத்தில் உடன்படவும் இவர்கள் கொடுக்க போகும் வாக்குறுதியில் உண்மையாய் பாதுகாக்கவும் உம்முடைய பேரருளை இவர்களில் இந்த ஆலயத்தில் பெருக செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். பால் தினகரன் ஆகிய நீ தேவ நியமத்தின்படி பரிசுத்த விவாக நிலைமையில் ஒருமித்து வாழ இந்த ஸ்திரியை உனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் இவளை நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு மலவும் பிறர் முகம் பாராமல் இவளுக்கு புருஷனாயிருப்பாயா இருப்பாய். விஜயா எவாஞ்சலின் ஆகிய நீ தேவ நியமத்தின்படி பரிசுத்த விவாக நிலைமையில் ஒருமித்து வாழ இந்த மனுஷனை உனக்கு விவாக புருஷனாக ஏற்றுக்கொண்டு இவனுக்கு கீழ்ப்படிந்து பணிவிடை செய்து சுகத்திலும் துக்கத்திலும் இவனை நேசித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவனுக்கே மனைவியாக இருப்பாயா? விவாகம் செய்யும் ஸ்திரீயை புருஷனுக்கு கொடுக்கிறியா? எனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த நியமத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உன்னை நேசிக்கவும் ஆதரிக்கவும் வாக்கு கொடுக்கிறேன். மாங்கல்யத்தினாலே நான் உன்னை விவாகம் செய்து என் சரீரத்தினாலே உன்னை மேன்மைப்படுத்தி எனக்கு உண்டான லோக ஆஸ்திகளையெல்லாம் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். தேவன் இணைத்தவர்களை மனுஷன் எவனும் பிரிக்காதிருக்க கடவன். பால் தினகரனும் விஜயா வேஞ்சலினும் பரிசுத்த விவாக நிலைமையில் ஒருமித்து வாழ சம்மதித்து தேவ சன்னதியிலும் இந்த சபைக்கு முன்பாகவும் அதை அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் வாக்கு கொடுத்து உறுதிக்கு அடையாளமாக மாங்கல்யத்தை தரித்து கைப்பிடித்து தெரியப்படுத்தினபடியினாலே இவர்கள் புருஷனும் மனைவியுமாயிருக்கிறார்கள் என்று பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே அறிவிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்திலே திருநெல்வேலி திருமன்றத்தின் சார்பிலும் இங்கே கூடியிருக்கிற அனைத்து ஊழியர்கள் திருச்சபையின் மக்கள் சார்பிலே பால் தினகரன் விஜயா எவாஞ்சலினை வாழ்த்துகிறேன். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வழங்கவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிய அறிவிலே நீங்கள் விருத்தடைந்து அவரையே கூறியிருக்கவும் அவருடைய நாமம் மகிமைக்கென்று அகில உலகத்திலும் நீங்கள் திருச்சபைக்கு தொண்டு செய்யவும் தேவன் தொடர்ந்து உங்களை வழிநடத்துவாராக. எபேசியர் 6 அதிகாரம்
பத்தாம் வசனம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கூட்டுறவிலே பலன். பிரசங்கி 4:12 வசனத்திலே அங்கே இருவர் சேர்ந்து வாழ்ந்தால் ஒருவருக்கொருவர் உதவியாயிருப்பார்கள் என்பதாக இருவருக்காக அந்த சேர்ந்து வாழ்வை குறித்து 4:12 வாசிக்கிறோம். அதே வசனத்திலே பின்பகுதியிலே முப்புரி நூல் அறாது என்று நாம் வாசிக்கிறோம். இருவர் சேர்ந்து வாழ வேண்டும், அவர்கள் மற்றவர்களை ஜெயிப்பார்கள் என்று வாசிக்கிறோம். அதே வசனத்திலேயே முப்புரி நூல் அறாது அப்படி என்றால் இருவராக மாத்திரமல்ல, கடவுள் தேவனாய கர்த்தர் பால் தினகரன் விஜயா மாத்திரமல்ல, தேவனாய கர்த்தரோடு முப்பரி நூலாக நீங்கள் சேர்ந்து வாழ கூட்டுறவிலே வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய கூட்டுறவிலே நீங்கள் பயனடைவீர்கள். முப்பரி நூலாக நீங்கள் பயனடைந்து கிறிஸ்துவுக்கென்று உழைக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, அர்ப்பணிப்பில் பயனடைய வேண்டும். கிறிஸ்து செய்தவாறே ஒவ்வொரு கணவனும் செய்ய வேண்டும் என்று பவுலடியார் அந்த எபேசியர் ரூபத்திலே தன் உடலின் மீது அவன் அன்பு கூர்ந்தது போலவே தன் மனைவின் மீதும் கணவன் அன்பு கூற வேண்டும் இவ்வாறு கூறி இந்த ரகசியம் பெரியது என்று சொல்கிறார். ஆனால் இது பெரியது மாத்திரமல்ல, வார்த்தையினால் விளக்கக்கூடாது, நடைமுறையில் அனுபவிக்க வேண்டும். பொதுவாக ஊழியக்காரர்கள் அவர்கள் கிறிஸ்துவுக்கென்று அதிகமாக பணி செய்யும் பொழுது அவர்கள் பல இடங்களிலே பலரை சந்திக்கும் பொழுதும் பல கூட்டங்களிலே பங்குபெறும் பொழுதும் கூட்டங்களிலே தலைமையாக நடத்தும் பொழுது எப்பொழுதும் தேவ அருள் அவர்களை அதிகமாக வழிநடத்தும். உண்மைதான், களைப்பு தட்டாது. ஆனால் வீட்டுக்கு வந்தவுடன் வீட்டிலே வந்து ஓய்வெடுக்க வரும்பொழுது அப்பொழுது களைப்பு தட்டும். இது ஒரு பெரிய சோதனை. ஆனால் அப்பொழுதும் களைப்பு தட்டக்கூடாது. அப்பொழுதும் நாம் கடவுளுடைய திருப்பிரசனத்தை உணர்ந்தவர்களாக நாம் வீட்டிலும் நாம் அர்ப்பணிப்பிலே ஒருவரை ஒருவர் நேசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இவ்வாறு நீங்கள் ஒருவருக்காக ஒருவர் உங்களை ஒப்படைத்து வாழும் பொழுது நீங்கள் மற்றவர்களுக்காக வாழ்கிறீர்கள். இந்த நேரத்திலே நீங்கள் நினைக்கப்பட்டிருப்பது நீங்கள் சந்தோஷமாக இருக்க மாத்திரமல்ல, மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்த. நீங்கள் பலமடைந்தவர்களாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட மாத்திரமல்ல, மற்றவர்களையும் ஆசீர்வதிக்க, மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கடவுள் உங்களை நினைத்திருக்கிறார். ஆகினாலே மற்றவர்களை நீங்கள் சந்தோஷப்படுத்த, மற்றவர்களை ஆசீர்வதிக்க நீங்கள் ஒருவரே ஒருவர் சார்ந்து ஒருவருக்காக ஒரு வாழ்ந்து மற்றவர்களுக்காக வாழ உங்களை அர்ப்பணிக்க கடவுள் உங்களை அழைத்திருக்கிறார். கடவுள் ஆச்சரியமாக சகோதரன் தினகரன் இதுகாரும் வழிநடத்திருந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய பலத்த கைகள் அடங்கினவராக அவர் ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தாலே நடந்து கொண்டே இருப்பதனாலே அவரை உபயோகப்படுத்துகிறார். உங்களுடைய கீழ்ப்படிதலும் உங்களுடைய பலனாக இருக்கும். உங்களுடைய வாழ்விலே நீங்கள் அர்ப்பணிப்பின் அடிப்படையிலே உங்களுடைய கூட்டுறவிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முழுவதுமாக உங்களை அர்ப்பணித்தவர்களாக கீழ்ப்படிதல்களை உங்களை நீங்கள் முற்றிலுமாக அர்ப்பணிக்கும் பொழுது தொடர்ந்து அவரே உங்களுடைய பலனாக இருப்பார். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்கள் பலப்பட, அப்படிப்பட்ட பலனை உங்களுக்கு இருந்து உங்களுடைய குடும்பமாக உங்களை ஆசீர்வதித்து திருச்சபைக்கும் அகில உலகத்திற்கும் ஆசீர்வாதமாக அவர் உங்களை பயன்படுத்துவாராக.
இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இங்கு இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் என் அருமை சகோதரர்களுக்கும் சகோதரிகள் யாவர்களுக்கும் எனது இனிய நல்வாழ்த்துக்களை கூறி அன்புடன் உங்களை எல்லாம் இந்த விழாவிற்கு வருகை தந்ததற்காக என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருமண ஏற்பாடுகளை மிக சிறப்பாக நடத்த கர்த்தராய் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு பெரிதும் உதவி செய்ததற்காக முதற்கண் கர்த்தருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் திரு தனுஷ்கோடி ஆயத்தன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் பல ஊர்களிலிருந்தும் வருகை தந்திருக்கும் சபை போதகர் அவர்களுக்கும் மற்றும் குருமார்கள் யாவருக்கும் என் நன்றியை தெரிவித்து அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பெரியோர்கள் தாய்மார்கள் யாவரையும் நான் அன்புடன் வரவேற்கிறேன். எனது அன்பிற்குரிய தம்பி பால் தினகரன், அன்பிற்குரிய விஜயா எமாஞ்சலின் திருமண விழாவிலே கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துகின்ற இந்த அரிய சந்தர்ப்பம் கிடைத்தமைக்காக நான் முதலிலே எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரர் பால் திருகரன் அவர்களை பொறுத்தவரையிலே கிறித்தவ ஆன்மீகத்திலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தனது தந்தையார் தேவ தூதர் சகோதரர் டாக்டர் தினகரன் அவர்களது அரிச்சுவட்டிலே இன்று பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு மனநல வளர்ச்சியை தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெருந்தகையாளர் பால் தினகரன் அவர்கள். அன்பானவர், பண்பானவர், மரியாதையை தெரிந்தவர், எல்லோரிடமும் இனிமையாக பழகக்கூடிய மனப்பான்மையை, கர்வம் என்பது சிறிதும் இல்லாத ஒரு நல்ல இளைஞர். ஆகவே அவர்கள் தங்களது வாழ்க்கையில் எல்லா நலத்தையும் வளத்தையும் பலத்தையும் பெற்று இந்த வையத்துள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை கருத்தரை இறங்கி கேட்டுக்கொண்டு மணமக்களை வாழ்த்துகின்ற இந்த அரிய சந்தர்ப்பத்தை அளித்த அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரியப்படுத்திக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி, ஜெய். சகோதரர் தினகரன் அவர்களோடு கூட நெருங்கி பழகிய ஊழியர்கள் தான் கடந்த பல ஆண்டுகளிலே அவர்களுக்கு இருந்த பல போராட்டங்களை அதிகமாக அறிவார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூட்டங்களின் மத்தியிலே அவர்கள் தேவனுடைய செய்தியை பகிர்ந்து அநேக ஆயிரம் ஆயிரம் மக்களின் கண்ணீரை துடைக்கின்ற நிலையை நாம் காண்கின்றோம். ஆனால் கடந்த பல ஆண்டுகளாக அவர்களுக்கு ஏற்பட்ட போராட்டத்தின் கண்ணீரை துடைக்க அவர்கள் அருகிலே அநேக மக்கள் இருந்ததில்லை. ஆனால் நம்மில் அநேகர் அதை ஒரு குறிப்பிட்ட அளவிலே நாம் அறிவோம். அவர்களுக்கு ஆண்டவன் அளித்த மூன்று பிள்ளைகளை, இரண்டு பிள்ளைகளை அழைத்துக் கொண்டாலும் கடைசியாக ஒரு இவாஞ்சலின் உண்மையாகவே ஒரு ஏஞ்சலாக தேவனுடைய சமூகத்தில் போய் சேர்ந்தாலும் அதை ஈடு செலுத்தும் பாவனையாக, மருமகளுக்கு மருமகளாக, மகளுக்கு மகளாக, அதே பேருள்ள ஒரு பிள்ளையை கர்த்தர் அழைத்தார் என்றால் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லாமல் நாம் என்னதான் சொல்ல முடியும்? ஆயினால் ஆண்டவருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யோபனுடைய முன்னிலைமை பார்க்கிறோம், பின்னிலைமை அதிகமாக ஆசீர்வித்தார், பின் வாழ்க்கையை தேவன் அதிகமாக ஆசீர்வித்தார் என்ற அந்த வார்த்தை, அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதம் என்று சகோதர தினகரன் அவருடைய குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் கண்ணால் காண்கின்றோம். ஆயினால் நாம் இறைவனுக்கு அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை எத்தனையோ மேடைகளில் நின்று எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நான் பேசியிருக்கிறேன். ஆனால் நான் பேசியதெல்லாம் பிரசங்கம்தான்.
ஆனால் முதன் முறையாக ஒரு வேறொரு செய்தியை வாழ்த்துறையை நான் வாழ்த்துறேன் நன்றியுரையை நான் கூற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு முறையும் மேடையில் எழுந்து நிற்கும் பொழுது எனக்கு ஒரே பயமாக இருக்கும். ஐயோ, இன்று ஆண்டவர் வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமே, மக்களை குணமாக்க வேண்டுமே, உடைந்த இருதயம் உடையவர்களை குணமாக்க வேண்டுமே. கடைசி நிமிடம் வரைக்கும் அந்த பயம் என்னுடைய இருதயத்தில் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் இன்று அந்த கவலையே இல்லை. இன்று ஒரே சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம். ஏனென்றால் இயேசு இன்று பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்விலும், எங்கள் உறவினர்களும், நண்பர்களும், அன்பர்களும் ஆகிய உங்களுடைய வாழ்விலும் இந்த திருமணத்தின் மூலம் செய்திருக்கிறார் என்று நாம் அனைவரும் அறிவோம். உண்மையில் இயேசு என்னை நேசிக்காமல், என்னை தம்மால் நிரப்பாமல், என்னை ஆசீர்வதிக்காமல் இருந்திருந்தால் இன்று நான் ஒன்றுமில்லாதிருந்திருப்பேன். இயேசு இல்லாத பால் தினக்கரனுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிச்சயமாக கிடைத்திருக்காது. ஒருவரும் என்னை தேடி இருக்க மாட்டார்கள், நீங்கள் ஒருவரும் வந்திருக்க மாட்டீர்கள், நீங்கள் ஒருவரும் வாழ்த்தி இருக்க மாட்டீர்கள். இவைகள் எல்லாம் என்னுடைய வாழ்வில் நடைபெற்றது இயேசு எனக்குள் வந்தபடியினால். உண்மையில் அவர் ஜீவிக்கிறார், என்னுடைய வாழ்வில் என்னுடைய நண்பராக அவர் இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையை அவர் மாற்றின நாளில் மிகுந்த சந்தோஷம் என்னை நிறைத்தது. பாவ பழக்கங்களை முற்றிலும் அகற்றினார். அஞ்சில் இருந்து நான் தோல்வி அடைந்த பாடங்களில் வெற்றி பெற செய்தார். இன்று டாக்டர் பால் தினகரனாக இயேசு சுவாமி என்னை மாற்றினார். அது மட்டுமல்லாமல் உலக ஞானத்தையும் தந்து இந்த காருண்யாவையும் இயேசு அழைக்கிறார். நிறுவனத்தையும் சகல விதத்திலும் நிர்வாகிக்கும்படி தம்முடைய ஞானத்தை இயேசு எனக்கு தந்தார். ஒவ்வொரு நாளும் என்னோடு அவர் கூட வருகிறார், என்னோடு தங்குகிறார், என்னோடு அவர் பேசுகிறார். என்னையும் வல்லமையால் நிறைத்து பல லட்சக்கணக்கான மக்கள் முன்பதாக இந்த இளம் வயதிலேயே நிறுத்தி அவருடைய நாமத்தை அற்புதங்கள் மூலமாகவும் அடையாளங்கள் மூலமாகவும் மகிமை அடை செய்கிறார். இவைகளை எல்லாம் செய்வது இயேசு. 3 வருடங்களுக்கு முன்பதாக என்னுடைய சகோதரி மரித்து போனாள். மிகவும் வருந்தினேன், கலங்கினேன். அவர் உயிர் அடைய வேண்டும் என்று ஆண்டவரிடம் மன்றாடினேன். ஆனாலும் என்னுடைய கண்ணீர் நிரந்தரமாக இருந்தது. என்னுடைய கண்ணீருக்கு முடிவே இல்லை. ஏனென்றால் எனக்கு இருந்ததெல்லாம் ஒரே சகோதரி தான். மேடையில் பேசிவிட்டு வீட்டிற்கு வந்து அவள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அண்ணா மிகவும் அருமையாக பேசினாய், இந்த கதை மிகவும் அருமையாக இருந்தது என்று அவள் சொன்னால் மட்டுமே என்னுடைய இருதயம் ஆறுதல் அடையும். அவள் சொன்னால் மட்டுமே என்னுடைய இருதயம் பூரிக்கும். ஏனென்றால் மற்றவர்கள் கூறினால் எனக்கு தெரியும், முகஸ்துதிக்காகவோ மற்ற காரியங்களுக்காகவோ கூறுவார்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் என் தங்கை ஏஞ்சல் கூறிவிட்டாள் என்றால் எனக்கு நன்கு தெரியும் அது உண்மையான வார்த்தை என்று. ஆனால் அவளை இழந்து போனேன். ஐயோ, என் உள்ளம் உடைந்து போனது. தவித்தேன், சஞ்சலத்தினால் கதறினேன், தனிமையில் உணர்ந்தேன். ஒவ்வொரு நாள் கூட்டத்திற்கு சென்று வீட்டிற்கு திரும்புவேன், தனிமையில் என் அறைக்கு இரவில் செல்வேன். நன்றாக பேசினாய், அருமையான அற்புதங்கள் இன்று நடந்தது என்று சொல்ல யாரும் இல்லை, உண்மையில் சொல்ல யாரும் இல்லை. தவித்தேன். என்னுடைய நிலையில் இருந்து வாலிப நாட்களில் வாலிபனாக இருந்து சொல்ல யாரும் இல்லை. ஆனால் இன்று ஆண்டவர் அந்த காலி இடத்தை பூர்த்தி செய்து விட்டார். இயேசு இன்றும் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை அருளியிருக்கிறார். பல இடங்களில் இருந்து பேராயர்களை அனுப்பி, உங்களை போன்ற அன்பர்களை அனுப்பி, உங்களுடைய அன்பினால் என்னை நிறைத்து மிகவும் மிகவும் அருமையான விதத்தில் ஆசீர்வதித்து இருக்கிறார். பாருங்கள், உண்மையில் அவருக்கே அவருடைய காலில் விழுந்து உங்கள் அனைவரோடும் கூட சேர்ந்து அவருடைய காலை பிடித்து நான் அவருக்கு நன்றி கூறுகிறேன். என் அன்பின் இயேசுவுக்கு நன்றி முதலாவதாக. அடுத்தபடியாக என்னுடைய திருமணம் நடைபெற வேண்டும் என்று உங்களில் பலர் உங்களுடைய பிள்ளைகள் திருமணம் ஆகாமல் இருந்த பொழுதிலும் உபவாசம் எடுத்து உங்கள் பிள்ளைகளை நினைக்காமல் எனக்காக எவ்வளவாக ஜபம் செய்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இன்று இரவில் நானும் என் மனைவி விஜயாவும் சேர்ந்து நிச்சயமாக எனக்காக ஜபித்த உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜபிக்க போகிறோம். இன்று இரவு முதலாவது நாங்கள் அதை செய்ய போகிறோம். உங்கள் குடும்பங்களை முதலாவது இன்று ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். இங்கே வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் விசேஷ ஆசீர்வாதத்தை அருள வேண்டும். நிச்சயம் ஆண்டவர் உங்கள் ஜபத்தை கேட்டு என்னை ஆசீர்வதித்தது போல உங்களையும் ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் தொடர்ந்து எங்களுக்காக நீங்கள் ஜபம் செய்ய வேண்டும். எங்களை உங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக என்றும் கருதி எங்களை மறவாமல் தொடர்ந்து எங்களுக்காக ஜபம் செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவருக்கும் வேண்டுகோள் விடுத்து உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.
இந்த திருமணம் எப்படி நிச்சயிக்கப்பட்டது என்பதை பற்றி சில வார்த்தைகளை கூறி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். சென்னையிலிருந்து வந்திருக்கிற பாஸ்டர் தயானந்தம் அவர்தான் இந்த கூட்டங்களை பொழுது இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர், ஆனால் ஒரு விசுவாச வீரர். அவர் ஒரு நாள் என்னிடம் கேட்டார், பிரதர், பாலுடைய திருமணம் என்ன ஆயிற்று? இன்னும் சரியான பெண் கிடைக்கவில்லை, முயற்சியும் ஜபமும் தான் ஏறெடுக்கப்படுகின்றன என்று சொன்னேன். அவர் சொன்னார், இன்னும் ஒரு மாதத்துக்குள் எப்படியாவது இதை முடித்து விட வேண்டும், அதுவரை முழங்காலிருந்து எழுந்திருக்க போதில்லை என்று சொன்னார். திடீரென்று ஒரு நாள் என்னோடு தொலைபேசியில் பேசினான். இது போல பாஸ்டர் மோகன் திருநெல்வேலியில் ஒரு பெண் பார்த்திருக்கிறார், அவருக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அவர் சொல்கிறார், அதிகாலையில் நான் ஜெபித்த பொழுது அந்த பெண்ணின் முகத்தை தேவன் எனக்கு காண்பித்தார், இதை கட்டாயம் முயற்சி செய்ய வேண்டும் என்று. அப்படியே நாங்கள் அவர்களை கோவையில் சில வினாடிகள் பார்த்தோம். 5 நிமிடத்திற்குள் எல்லாவற்றையும் தீர்மானம் செய்தோம். அப்பொழுது நான் இந்த சிறு பிரச்சனையை தங்கசாமி ஐயாவிடம் சொன்னேன். ஐயா, அநேக சகோதர சகோதரிகள் திருமணத்திற்கு வருவார்களே, அதை மட்டும் நீங்கள் கவனித்தால் நல்லது. அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். ஆகவே எங்களுக்கு இவ்வளவு பணம் கொடுங்கள் அல்லது தங்கம் கொடுங்கள் என்று நாங்கள் பேசவும் இல்லை, அதை பற்றி நினைக்கவும் இல்லை, நினைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் கர்த்தருக்கு ஒரு காரியத்திற்கு நன்றி செலுத்துகிறேன். சகோதரன் தங்கசுவாமி, தங்கசுவாமி என்றே பெயரை வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆல்பர்ட் ஹெரால்ட் என்று மாற்றாமல், காரணம் அவரோடு பழகி இந்த சில நாட்களுக்குள் அவருடைய குணம் தங்கம், தன் பிள்ளைகளை நேசிக்கும் விதம் தங்கம், அவருடைய வேலையில் தங்கம், தொழிலில் தங்கம். ஆகவே தேவன் இன்று எங்கள் கொடுத்திருப்பது ஒரு 75 கிலோ எடையுள்ள தங்கத்தை தங்கசுவாமி என்ற பெயரில் எங்களுக்கு தந்திருக்கிறார். அவர் தான் எங்களுக்கு தங்கம். அவரோடு கூட அவருடைய அன்பு மனைவியும் 4 குழந்தைகளும் கூட எங்களுக்கு தங்கமாகவே கிடைத்திருக்கிறார்கள். ஆகவே ஆண்டவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். என்னென்னால் பலரிடம் பல கேள்வி கேட்பார்கள், 10 லட்சம் வாங்கியிருப்பீங்களா பிரதர், 4 கிலோ இடம் வாங்கியிருப்பீங்களா பிரதர், இல்லை கார்மியாவுக்கு ஏதாவது வாங்கியிருப்பீங்களா என்று கேட்பார்கள். தேவன் அப்படி எங்களை வைக்கவில்லை. என்று இந்த வாழ்க்கையில் நான் பெருமையாக சொல்லக்கூடிய ஒரே காரியம், என்னுடைய பிரசங்கத்திற்கும் என் வாழ்க்கைக்கும் நெருங்கிய சம்பந்தம் உண்டு. தூய்மையான வாழ்க்கையை என்னால் இயன்றவரை நடத்தி வருகிறேன். அதுதான் என்னுடைய சாட்சி. இப்படித்தான் நாங்கள் இணைக்கப்பட்டோம். ஆனால் அதன் பிறகுதான் எங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. நம்முடைய திருச்சபையில் அவர்கள் ஞான தீட்சை பெற்ற பொழுது, திருமுழுக்கு எடுத்த பொழுது, நம்முடைய பேராயர் அவர்கள் இந்த பெண்களை ஆசிர்வதித்த பொழுது, இந்த பெண் அன்போடு எனக்கு இவாஞ்சலின் என்று பெயர் எடுங்கள் என்று சொல்லி என் மகளுடைய பெயரை சூட்டி கொண்டாள் என்று கேள்விப்பட்டேன். சற்று முன்பு என் மகன் சொன்னது போல, 1986 மகள் இவாஞ்சலினை இழந்தோம். 1986 விஜயா தனக்கு இவாஞ்சலின் என்ற பெயர் வேண்டும் என்று அவளோடு கேட்டு, பிஷப்பிடம் கேட்டு அந்த பெயரை பெற்றுக்கொண்டாள் என்று கேட்டு நான் பரவசம் அடைந்தேன். ஆகவே இன்று இந்த திருமணத்திற்கு தேவன் காரணம் என்று முற்றிலும் நம்பி அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். எனினும் நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டிய ஒரே காரியம், இவாஞ்சலினுடைய இருதயத்தில் மறைந்து போன என் மகளுடைய அன்பை தேவன் கட்டளையிடுமாறு ஜபம் செய்யுங்கள். நாங்களும் அவளுக்கு பெற்றோர்களாக இருக்க வேண்டுமே தவிர, காரணமின்றி குறை கூறும், குறை கண்டுபிடிக்கும் ஒரு மாமன் மாமியாக இருக்கக்கூடாது என்று ஜபம் செய்யுங்கள். அதுதான் என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள். எனக்கு அருமையானவர்களே, சற்று முன்பு பேசிய நம்முடைய மதிப்பிற்குரிய எங்கள் அன்பு சகோதரர், எங்களுடைய துன்பத்தில் பங்கு கொள்ளும் அன்பு சகோதரர் இஸ்ரா சர்க்குணம் அவர்கள் சொன்னது போல, எங்களுடைய துயரத்தை வெகு சிலரை அறிவார்கள். இந்த 1 மாதத்தில் திருமணம் வைக்கவே கூடாது என்று என் மனைவி சொன்னதினால் இந்த 2 தேதி வைத்தோம். காரணம், 28 தேதி தான் எங்கள் அன்பு மகள் இவாஞ்சலினை சென்னையில் அடக்கம் செய்தோம். 21 தேதி மறித்த அவளை 28 தேதி அடக்கம் செய்தோம். ஆகவே 1 மாதம் துயரம் நிறைந்த ஒரு மாதம். ஆகவே இந்த மாதத்தில் இருந்து கர்த்தர் எங்களுக்கு 2 மடங்கு சந்தோஷம் தருவார் என்று
அன்பு சகோதரர் இஸ்ரவேல் சகோதரன் சொன்னது போல யோபுவை ஆசீர்வதித்து போல ஆசீர்வதிப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த திருமணம் நடந்ததற்கு மற்றொரு காரணம், கடந்த 3 வருடங்கள் உண்மையாகவே பலர் கண்ணீரோடு பிரார்த்தனை செய்தனர். தேவனே, சகோதரன் தினகரனுக்கு ஒரு மருமகளை கொடுக்க வேண்டாம், ஒரு மகளை தாரும் என்று. உங்களுடைய கடிதங்கள் தான் இந்த 3 வருடங்கள் எங்களை தாங்கி வந்தன. வேறு ஒரு காரணமும் இல்லை, உங்கள் கடிதங்கள் தான். இந்த திருமணம் நிச்சயமான உடனே மிஸ்ஸஸ் பாலசிங் என்ற ஒரு அம்மையார் திருநெல்வேலியில் எழுதியிருந்தார்கள். ஐயோ, எனக்கு எவ்வளவு சந்தோஷம், என் ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்டார் என்று எழுதியிருந்தார்கள். அடுத்து நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை ஒரு தாய் மகனுக்கு கூறுவது போல 1, 2, 3 என்று எழுதியிருந்தார்கள். அதுபோல தான் ஒவ்வொருவரும் சாரட்டக்கர் காலேஜ் மாணவிகள் எனக்கு எழுதியிருந்தார்கள். அங்கிள், எங்களுக்கு பரவசம் என்று. உங்கள் ஜபம், உங்கள் ஜபம் தான், என்னுடைய ஜபத்தினால் அல்ல, என்னுடைய விசுவாசத்தினால் அல்ல, உங்கள் ஜபம் தான் இந்த பெரிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கட்டளையிட்டது. ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். எங்களுக்காக ஜபித்த உங்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். உங்களை என்னாலும் நினைத்தருள்வார், என்னாலும் நினைத்தருள்வார். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. சங்கீதம் 41:1-3. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியசாலியா இருப்பார். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு தேவனே நீர் அவனை ஒப்புக்கொடியே. படுக்கையில் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். எனக்கு அருமையானவர்களே, சிறுமைப்பட்ட எங்கள் மீது சிந்தியுள்ளவர்களாய் நீங்கள் ஜபம் செய்தீர்கள். ஆகவே கர்த்தர் உங்களை தீங்கு நாளில் விடுவிக்க காத்திருப்பார். உங்களை பாதுகாத்து பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக வைப்பார். உங்கள் சத்துருக்களுடைய கைகளில் உங்களை ஒப்புக் கொடுக்க மாட்டார். வியாதிகள் வரும் பொழுது வியாதி படுக்கையில் உங்களை தாங்குவார், உங்களை அரவணைப்பார். இந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும்படி நான் ஒரு சிறு பிரார்த்தனை செய்ய விரும்புகிறேன். அன்புள்ள சாமி, நான் பேசின வார்த்தைகள் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வந்தவைகள் என்பதை நீ நன்றாய் அறிந்திருக்கிறேன். நான் எவ்வளவா இந்த அன்பு மக்களை நேசிக்கிறேன் என்பதும், நான் எவ்வளவு அவருக்கு கடன் பட்டிருக்கிறேன் என்பதும் உமக்கு மட்டும்தான் தெரியும் சாமி. பிதாவே, வெளி தோற்றமாய் பார்க்கிறவர்கள் சகோதரன் தினகரனுடைய குடும்பத்தார், விசுவாச குடும்பத்தினர். அவர்கள் தங்கள் விசுவாசத்தால் நிலை பெற்றால் என்று சொல்லக்கூடும். ஆனால் உமக்கு தான் உண்மை தெரியும் சாமி. கணக்கற்ற மக்கள், இந்த அன்பு சகோதர சகோதரிகள் கண்ணீர் வடித்து எங்களுக்காக அன்பு தினமும் பிரார்த்தனை செய்ததினால் நாங்கள் எங்கள் கால்களில் நிற்க நீர் அனுகிரகம் பண்ணினீர். எங்கள் தகப்பனே, இப்பொழுது நீர் இந்த மக்களை நினைத்தருவீராக, இந்த மக்களை நினைத்தருவீராக சுவாமி, இந்த மக்களை நினைத்தருள். யோபுவை ஆறுதல் படுத்த அன்று திரளாய் புறப்பட்டு வந்த அன்பு மக்களைப் போல இவர்கள் புறப்பட்டு வந்ததை நீர் அறிந்திருக்கிறீர்கள் சுவாமி, நீர் அறிந்திருக்கிறேன். ஆகவே இந்த மக்களை நினைத்தருள். வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய பெயர்களையும் எழுதிக்கொள்ளும் புத்தகத்தில் எழுதிக்கொள்ளும். ஞாபக குறிப்பு புத்தகத்தில் அவருடைய பெயர்களை எழுதிக்கொள்ளும். எப்பொழுதாவது அவர்களை நோக்கி கூப்பிடும் பொழுது, திகைக்கும் பொழுது, கண்ணீர் வடிக்கும் ஒரு நேரம் வரும் பொழுது, நீர் உடனே இந்த நாளை நினைத்தருளை, இத்தனை வருடங்கள் எங்களோடு கூட புலம்பினதை நினைத்தருளை. ஒரு புலம்பல், ஒரு கண்ணீர், ஒரு வேதனை, ஒரு சஞ்சலம் வராமல் காக்க வேண்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். அவன் சொன்னபடியே நடக்கும் என்று சொன்னேன், நான் சொன்னபடி நடப்பதாக. இந்த மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதியும். கண்ணீரை துடைத்து அனுப்பும் தகப்பனே, எங்களுக்கு துயரத்தின் மத்தியில் கடந்து செல்லும் பொழுது துணை நின்ற எங்கள் அன்பு போதகர் ரெவரன் ஜார்ஜ் கருணாகரனை நினைத்தருளும். ரெவரன் எஸ்ரா சர்க்குணத்தை நினைத்தருளும். அது போல சாமி பாடுபட்ட பிரதர் தயானந்தம், பிரதர் மோகன், ஹென்றி ஜோசப், சென்னையில் எங்களோடு கண்ணீர் வடித்த அத்தனை பேரை
நினைத்தருளும். இன்று எங்களை உற்சாகப்படுத்த ஆறுதல் கொடுத்து வந்த பேராயர்களை போதவர்களை நினைத்தருளும் நினைத்தருளும். பிதாவே, எங்கள் அன்பு சகோதரர் தனுஷ்கோடி ஆதிச்சன், இன்னும் டிஐஜி போலீஸ், சுப்பன்ற போலீஸ் வந்த எல்லா சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிப்பா. பங்கு கொண்ட ஒருவரையும் ஆசீர்வதியும். தகப்பனே, நான் மனிதன், எல்லாருடைய பெயரை நினைவுபடுத்துவது கடினம், உமக்கு தெரியுமே. அவருடைய பெயர்கள் எல்லாம் எழுதி கொள்ளும் என்னாலும் ஆசீர்வதியும். மணமக்களை மார்பிலே நாங்கள் ஒன்று சேர்ந்து தருகிறோம். பிதாவே, நாங்கள் நடந்த கண்ணீரின் பாதையோடு நடவாமல் உம்முடைய மலர் கரங்களில் அவர் இருக்கட்டும், மார்பில் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த நன்மைகளை எடுத்துக்கொள்கிறோம் பிதாவே. பிதாவே, நாங்கள் நடந்த கண்ணீரின் பாதையோடு நடவாமல் உம்முடைய மலர் கரங்களில் அவர் இருக்கட்டும், மார்பில் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த நன்மைகளை எடுத்துக்கொள்கிறோம் பிதாவே.